கந்தசஷ்டி விழாவின் ஐந்தாவது நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஷ். துரை வெங்கடேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சாம், புகழ்பெற்ற கந்தபுராணம் அரங்கேறிய திருத்தலமான காஞ்சிபுரம் குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவானது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கி இன்று ஐந்தாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. இந்த ஐந்தாவது நாள் கந்தசஷ்டி விழாவினை ஒட்டி மூலவர் சண்முக சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்று தொடர்ந்து ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இந்த கந்தசஷ்டி விழா நாட்களில் பக்தர்கள் விரதமிருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு திருக்கோவில் பிரகாரத்தினை 108 சுற்றுகள் வலம் வந்து வேண்டி வணங்கி வழிபட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில கந்தசஷ்டி விழாவின் ஐந்தாம் நாளான இன்று சனிக்கிழமை என்பதால் பெரும்பாலான பள்ளி கல்லூரிகள் விடுமுறையின் காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரிவோர் என ஏராளமானோர் வந்திருந்து சாமி தரிசனம் செய்து திருக்கோவில் பிரகாரத்தினை 108 சுற்றுகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில காஞ்சிபுரம் மாநகர பகுதியில் தொடர்ந்து கனமழை பொழிவானது தற்போது காணப்பட்டு வரும் நிலையில திருக்கோவில் பிரகாரத்தினை வலம் வந்து கொண்டிருந்த ஒரு சில பக்தர்கள் மட்டுமே ஓரம் ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலையில ஏராளமான பக்தர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது மழையில் நனைந்தவரே தங்களது வேண்டுதலை கைவிடாது தொடர்ந்து திருக்கோவில் பிரகாரத்தினை வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் நாளை கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாள் என்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.